வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறோம். கல்யாணன்றது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கவங்களுடைய ஏச்சையும் பேச்சையும் சமாளிக்க முடியாமல் அவசர அவசரமாக ஒரு துணியை தேடிக்கிறத விட நிறுத்தி நிதானமாக யோசிச்சு இது ஒரு நீண்ட கால உறவு அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு பெண்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். பெண்களுக்கு புத்திமதியும் அறிவுரையும் சொல்லி வளர்க்குற பெற்றோர்கள் தங்களுடைய மகன்களுக்கு அதெல்லாம் சொல்லி வளர்க்குறது இல்லையோன்னு நினைக்க தோணுது. ஏன்னா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மூன்று பெண்கள் எங்களுடைய கணவன்மார்கள், எங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வேற பெண்களோட சுற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு கேட்போம். இப்போ நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது ஸ்டெல்லா. தன்னுடைய 20 நாளேயான கை குழந்தையோட இங்கே வந்திருக்காங்க. என்னுடைய கணவர் என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தார். இன்ஃபேக்ட் என்னுடைய வழக்காப்பெல்லாம் அவரே கூட இருந்து நடத்தி வச்சாரு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் 2 நாளில் ஆளே காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது நான் அவங்களே சொல்கிறாங்க கேளுங்க. ஸ்டெல்லா, குழந்தைக்கு 20 நாள் அது இல்லையா? 20 நாள் தான். கணவருக்கு தெரியாத இந்த விஷயம்? குழந்தை பிறந்தது எங்கள் மாமனார்கிட்ட மட்டும்தான் நாங்கள் சொன்னோங்க. வழக்காப் பண்ணி கல்யாணம் செலவு பண்ணதும் அவர் தான் பண்ணா பிள்ளைங்க. உங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் பண்ணுவாங்க. கணவர் வழக்காப் பண்ணதும் என் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி யாருமே பண்ணிடக்கூடாது, நான் அந்தளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா பிள்ளைங்க. வழக்காப் பண்ணுறதுல எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லைங்க. ஆனால் அவர் பண்ணா பிள்ளைங்க. பண்ணி 2 நாள் தான் இருந்தா பிள்ளைங்க. வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் கடைசியாக எங்கள் மாமனார் தான் ஃபோனில் பேசினதுங்க அவர்கிட்ட. சரி, நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தார் அது வரைக்கும்? அது வரைக்கும் நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தா பிள்ளைங்க. என்னை அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டா பிள்ளைங்க. வழக்காப்பு பண்ண போகிற நேரம்னா என்ன 7வது மாசமா? இல்லை 9வது மாசம். 9வது மாசம். இப்போ அவர் காணாமல் போய் எத்தனை நாள் ஆகுது? 1 மாசம். 1 மாசம். 18ஆம் தேதி வந்துச்சுன்னா 1 மாசம். காணாமல் போயிட்டாரா இல்லை விட்டுட்டு போயிட்டாரா ஸ்டெல்லா? விட்டுட்டு தான் போயிட்டா பிள்ளைய. என்னன்னு சொல்ல முடியலைங்க மேடம். என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா பிள்ளைங்க. சரி, அந்த அன்னைக்கு அவர் போகிற அன்னைக்கு நல்லா தான் போனா பிள்ளைங்க. ஃபோனு பண்ணால் சுவிட்ச் ஆஃபில் இருக்குதுங்க. சரி, அக்கா விசாரிச்சிங்களா? எல்லாம் அவர் வேலை செய்யற கடையில எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுக்கு அந்த அன்னைக்கு வேலைக்கே வரலைங்க. என்ன வேலை செய்யறாரு? அவர் ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. சரி, வேலைக்கே வரலம்மா அப்படின்ட்டாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டா எங்க மாமனாருக்கு பண்ணா எங்க மாமனார் சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்க மாமனார் கிட்ட நீங்க சொன்னீங்க? சொன்னாரு காணாம போயிருக்காருன்னு சொல்றீங்க. உங்க மாமனார் சரியா உங்ககிட்ட பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க மச்சான் உங்களோட யார் தேடினா அவரை? உங்க கணவர் யார் யாரெல்லாம் போய் தேடினா? எங்களுக்கு தூர சொந்தக்காரங்க சித்தி இருக்காங்க மேடம். அவங்கதான் பணம் செலவு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆனா அவங்க வந்து எந்த இதுவும் இல்ல. போலீஸ் என்னதான் சொன்னாங்க? இப்போ இப்போ கூட நான் நேத்து கூட போய் கேட்டுதாங்க மேடம் வந்து அவங்க கிட்ட. அவங்க இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் உன்னை கூட்டி கொண்டு விட முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி வீடு காலி பண்ணணுங்க மேடம். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் என்னை கூட்டி கொண்டு அவங்கக்கிட்ட விட்டுருங்க. அவர் இல்லைனாலும் எங்கள் மாமனார் கூடனாலும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு. அவங்க எங்கேம்மா இருக்காங்க? திருச்சி பக்கத்தில் இடுப்பூருங்க மேடம். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ கன்னடப்பாளையத்தில் இருக்கிறோங்க மேடம். ஆவடி. சரி, திருச்சிக்கு போகணும் போகிறது நான் இல்லையா? உங்களுடைய மற்ற சொந்தக்காரங்கள்லாம் யாரும் கணவர் வீட்டு பக்கம் அவங்க இருந்துட்டு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க திருச்சியில். எங்கள் மச்சாண்டார் தான் பேசினாங்க. பேசினதுக்கு உங்கள் கணவருடைய அண்ணா அவர் ஈரோட்டில் இருக்கா பிள்ளைங்க. என் தம்பியை விடுறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? தம்பியை விடுறதுக்கா அப்படின்னு எடுத்த வாரத்துக்கு சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி காணாமல் போயிட்டாப்புலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்கே கையன் வந்தா பிள்ளைங்களா அவர் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என் தம்பியை விடுறதுக்கு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார்? எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருந்ததுங்க மேடம். எப்போ நடந்தது அது? என்ன டேட்டில் நடந்ததுன்னு தெரியல. சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்து அவங்களும் என் கூட சரியா இல்லைங்க. சரி, ஒரு பொண்ணு ஒன்று இருக்கா ஃபர்ஸ்ட்டுங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க கரூருங்க. அவங்க பொண்ணுக்கு என்ன வயசு? 7 வயசு ஆகுதுங்க. பொண்ணு உங்களோட இருக்காளா? இல்லை, படிக்கிறாங்க ஹாஸ்டலில் கோயம்புத்தூரில். ஆனால் உங்கள் பாதுகாப்பில் இருக்காளா? என் பாதுகாப்பில் தான் இருக்காங்க. அவளுடைய இதெல்லாம் யார் பார்த்துக்கிறா? செலவுகள்லாம் யார்? அதெல்லாம் இல்லைங்க மேடம், சர்ச்சு மூலியமாக மாதிரி சர்ச்சு மூலியமாக வச்சு நடத்துறதுனால அவங்களே எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் இவரை கல்யாணம் பண்ணுறப்போ இவருக்கு நான் பக்கத்தில் வந்து கேண்டீனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, அவருக்கு உங்களுடைய கணவர் 2வது கணவர்னு சொல்லலாமா? சொன்னேன்.
அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? எல்லாம் தெரிஞ்சுங்க மேடம். நான் வந்து பக்கத்துல கேண்டீன்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். இவர் பக்கத்துல வந்து ஹோட்டல்ல கேசியரா இருந்தா பிள்ளைங்க. அப்போ வந்து இவர் என் பின்னாடி வந்துட்டே இருப்பா பிள்ளைங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஏன்னா எனக்கு ஏற்கனவே பொண்ணு இருக்குது, நம்ம பொண்ணைதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதுலயே இருந்தேங்க. இல்லை எனக்கும் ப்ராப்ளம் இருக்குது உடம்புல. அவருக்கு? ஆமாம். என்னன்னு சொன்னாரு? அவருக்கு ஒரு கிட்னி இருக்காதுங்க மேடம். ஜல்லிக்கட்டுல மாடு முட்டி கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சுங்க ஒன்று அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க. சரி. அப்புறம் ஒரு என்னென்னமோ சொன்னா பிள்ளைங்க உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன சொன்னாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இல்லை வேற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அது வந்து சரி இருக்காது. உனக்கும் இந்த வீட்டுக்கார் இல்லை, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் என்ன சூழ்நிலை வந்தாலும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை. இதெல்லாம் அவர் சொன்னா பிள்ளைங்க மேடம். அதுக்கப்புறம்தான் சரி நமக்கு வந்து தூரத்து சொந்தக்காரங்க சித்தி இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெட்ராஸ் வந்தாங்க மேடம். மெட்ராஸ் வந்தோன்னா வீடு அவங்களும் தனியா எடுத்து கொடுத்து அவங்களோட பாத்திரம் எல்லாம் கொடுத்து சித்தி ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அவங்களும் ஏன்னா இவர் சரியா என்னை பாத்துக்காது, பிடிக்காது, திட்டுறது அப்பப்போ. ஏதாச்சும் எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு திட்டுவாப்புல. இதெல்லாம் நான் எங்க சித்திகிட்ட போய் சொன்னதுக்கு அவங்க இருந்துட்டு அப்படிதான் இருக்கும் குடும்பத்துல எதுவும் கண்டுக்காத. உங்க சித்தி தானே? ஆமாங்க. சித்தின்னு அவங்க தூர சொந்தக்காரங்க. சரி. எதுவும் கண்டுக்காத அப்படின்னு எங்க சித்தி சொன்னாங்க. அப்படிதான் இருக்கும் குடும்பத்துல அப்படி. அப்புறம் சொல்லாம கொள்ளாம திடீர்னு அப்பவே 10 நாள் போயிட்டா பிள்ளைங்க மேடம். எங்க போனாரு? எங்க போனாப்புல என்னன்னே தெரியாதுங்க. கல்யாணமான புதுசுலயே? ஆமாங்க. அப்போ கல்யாணம் ஆகலைங்க மேடம் எங்களுக்கு. சரி. ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தப்போ இந்த பையன் வந்து வயிற்றுல 4 மாசம். அதுக்கப்புறம் நான் போயிட்டாப்புல எங்க சித்தி கிட்டதான் இருந்தேங்க. நாங்கள் சித்திட்டு இருந்த பிறகு அவங்க இருந்துட்டு என்ன இந்த மாதிரி போயிட்டாப்புலையே, அப்போல்லாம் அவங்களோட அட்ரஸ் கிட்ட எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ மறுக்க 10 நாள் கழிச்சு வந்தா பிள்ளைங்க. வந்து இந்த மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தேன், இனிமே எனக்கு எந்த இதுவும் இல்லை. நான் உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம போயிருக்காரு அப்படின்னு. ஏங்க அதை சொல்லிட்டு போலாம் இல்லைங்க அப்படின்னதுக்கு, சொல்லாம போனாதான் நீங்க விடுவீங்கன்ட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு பிள்ளைங்க. சரி நான் அப்பவும் விட்டுட்டேங்க. விட்டு அதுக்கப்புறம் தான் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி இவர் இப்படியே விட்டுட்டு போனா வந்து நாளைக்கு. நீங்க 4 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கீங்க, 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கீங்க இல்லையா? அப்புறம் தான் கோயில வச்சு தாலி கட்டி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிட்டாப்புல அவங்க வீட்டுக்கு யாருக்கும் ஃபோன் அப்போ பண்ணாமல் இருந்தா பிள்ளைங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து அடிக்கடிக்கு ஃபோன் வரும் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா பிள்ளைங்க. இல்லைப்பா நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பிள்ளைங்க. அப்புறம் என் விஷயம் கல்யாணம் பண்ணதெல்லாம் அவங்க அப்பா தெரிஞ்சு போச்சுங்க மேடம். தெரிஞ்ச பிறகு வந்தா பிள்ளைங்க அவங்க அப்பா இங்கே. இந்த பையன் 9 மாசங்கிறப்ப வந்தா பிள்ளைங்க. வந்து என்னை ஊருக்கு கூப்பிட்டாங்க. அப்போ இருந்துட்டு 9 மாசமா இருக்குது. பஸ்ல அவ்வளோ தூரம் திருச்சி போறப்ப ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வழியில ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? உங்க கல்யாணத்தானா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கிட்டாங்க மேடம். வாங்க ஊர்ல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்க வீட்டுக்கார் வேலை செய்யற ஓனர் இருந்துட்டு சரி பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க, இந்த மாதிரி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எழுதி கொடுத்து கூட்டிட்டு போங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த கேன்டீன் ஓனரா? இவர் வேலை செஞ்சுட்டு இருந்த. இவர் வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல அவங்கதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தலைமை தங்கி. சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னதுக்கு பிரசவத்தில் செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படிங்க மாமனார். சரி நாங்கள் இங்கேயே பார்த்து அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க. அந்த வார்த்தை சொன்னது 4 நாளாக வந்து நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படிங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வாசலில் நின்று எங்கள் மாமனார், என்னடா ஒன்றும் இல்லாதவளை போய் கட்டியிருக்கிற, உனக்கு அங்கே நிறைய பவுன் போட்டு கட்டி வைக்கலான்ட்டு இருந்தோம் நாங்கள், ஒன்றும் இல்லாதவளை போய் கட்டி வச்சுருக்கோம். அப்பா அப்படி சொல்லாதப்பா அது நல்ல புள்ள அப்படின்னு இவர் சொல்லியிருக்கா பிள்ளைங்க. அப்போவே இருந்துட்டு ஆமாம் அப்போ உலகத்தில் இல்லாத புள்ள, வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பிள்ளைங்களா. இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. வளகாப்பெல்லாம் பண்ணி வேலைக்கு போகிறப்ப கடைசியாக அவங்க அப்பா தான் ஃபோனில் பேசினாங்க. என்ன பேசுனாங்க எது பேசுனாங்கன்னு தெரியலைங்க. அதோட சர்டிஃபிகேட்டு 50,000 ரூபா வீட்டில் வச்சுருந்தது. என்ன சர்டிஃபிகேட்? அவரோட சர்டிஃபிகேட்டுங்க. அதை எடுத்துட்டு 50,000 ரூபாய் என் வீட்டில் டெலிவரிக்கு வச்சுருந்ததையும் எடுத்துட்டு சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா பிள்ளைங்க. இது எனக்கு தெரியலைங்க. நான் துணியெல்லாம் மடிச்சு வைக்கலான்னு பெட்டி எடுக்கிறப்போ தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. உடனே எங்கள் சித்திகிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி எதுவும் இல்லை சித்தி அப்படின்னதுக்கு அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்க வேலைக்கே வரலைங்க,
அப்படின்ட்டாங்க. அவங்க எங்கள் மாமனாருக்கு பேசினேன். எங்கள் மாமனார், அவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவான், நான் அந்த பொண்ணை எங்கே வச்சுக்கிறது, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா அப்படின்னு அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. சரி, ஆனால் உங்கள் அவர் பொண்ணை கூட்டிகிட்டு வர்றது இருக்கட்டும், அவர் எங்கே போனாருன்னு கூட தெரியாதா? தெரியல அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபோன் கொடுங்கம்மா, பண்ணாமல் இருக்காப்புல. அப்படின்னா பண்ணலையம்மா, நான் தொலா வீட்டு தான் இருக்கேன், எங்கே இருக்கிறான் என்னன்னு தெரியல. சரி, போலீஸில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க ஒரு மாசமா தான் ஆகும், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் உன்னை கூட்டிட்டு போக முடியும். அவரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் சேர மாட்டாங்க. உங்களுக்கு உங்க உள் மனசு என்னமா சொல்லுது, என்ன தோணுது உங்களுக்கு? எனக்கு அங்கதான் மேடம் இருக்கு, அப்பள ஊர்ல தான், மாமனார் வீட்டுல தான் இருப்பா. வச்சுக்கிட்டே அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்ப எங்க மாமனார் பேசினாப்புல, பணம் அமுச்சு விடுறமா அப்படின்னாப்புல. சரிங்க மாமா, வீட்டு வாடகை 2 மாசத்துக்கு இன்னும் கொடுக்காம இருக்குது, குழந்தைய வச்சுட்டு நான் என்னங்க மாமா பண்ணுறது அப்படின்னு கேட்டதுக்கு, நான் என்ன பண்ணுறது, உங்கள் சித்தி தான் சொல்கிறாங்களா, அவங்க பார்க்க மாட்டாங்க. எங்கள் சித்தி மேடம், இந்த டெலிவரிக்கு அவங்க தாலியெல்லாம் அடமானம் வச்சு தான் எனக்கு டெலிவரி பார்த்தாங்க. இதே அவராக இருக்கேன், எங்கள் சித்தப்பாவாக இருக்கிறனால விட்டுட்ருக்காப்பி, வேற ஒருத்தவங்களாக இருந்தால் விடவே மாட்டாங்க. இத்தனைக்கு தூர சொந்தக்காரங்க தான் எனக்கு அவங்க. அவங்க வாடகை கொடுக்க மாட்டாங்கன்னா ரொம்ப அசிங்க அசிங்கமாக அவங்களையும் பேசுகிறாங்க. அவங்க அதெல்லாம் பொறுத்துட்டு, சரிங்க உங்கள் பையனை மட்டும் அமுச்சு விடுங்க, எனக்கோசம் இல்லை குழந்தை முகத்தைக்கோசனாலும் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே இல்லாமல் இன்ன வரைக்கும் அசால்ட்டாக இருக்கிறாங்க மேடம். ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் போட்டாப்பிள்ளைங்கம்மா. நேரில் போய் பார்க்குறதுக்கு யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு? அப்படி யாரும் இல்லைங்க மேடம். அதுக்கு தான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அவங்க எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் கூட்டிகிட்டு போக முடியும். அந்த பதில் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? நேற்று போய் கேட்டதுக்கு அப்படி தான் சொல்கிறேன். இல்லைங்க மேடம், இன்னைக்கு நான் வீடு காலி பண்ணணுங்க மேடம். இன்னைக்கா? இன்னைக்கு காலி பண்ணணுங்க மேடம். 2 மாசத்து வாடகை கொடுக்காதனால அவங்க காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னா, அவங்க எங்கேயாச்சும் போய் தங்குமா, 1 மாசம் கழிச்சு வா அப்படிங்கிறாங்க. நான் எங்கேங்க மேடம் குழந்தைய வச்சுட்டு போய் தங்க முடியும், எனக்கு அம்மா அப்பாவும் இல்லைங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அம்மா அம்மாவத்தை பார்த்ததும் இல்லை. உங்களுக்கு மூத்ததா ஒரு மகள் கூட இருக்கு இல்லையா, உங்க பொண்ணு, அந்த குழந்தை ஹாஸ்டல்ல இருக்கா? ஹோம்ல இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க யாராவது நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு உதவி செய்கிறாங்களான்னு பார்ப்போம். சரிங்க மேடம். எனக்கு என்னென்னா, அவர் எங்கேயா இருந்தாலும் வந்துடணும்னு சொல்லிட்டு தாங்க மேடம் இந்த நிகழ்ச்சியில் வந்து. ஏற்கனவே ஒரு குழந்தை அப்பாவும் இல்லாமல் அனாதியாக இருக்குதுங்க, இதுவும் நாளைக்கு அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க மேடம் இந்த நிகழ்ச்சி. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர் எந்த சிக்கலில் மாட்டியிருக்காரோ தெரியல இல்லையா, அதுவும் ஒருத்தருந்து பார்ப்போம். அவர் என்கிட்ட அடிக்கடிக்கு சொல்லுவாப்புல, நான் ஊருக்கு போகிறதா இருந்தால் என்னை கோயிலில் கொண்டு சங்கிலி மாதிரி கட்டி போட்டுருவாங்க, அப்படி கட்டி போட்டால் உன் நினப்பு வராது, அந்த மாதிரியெல்லாம் எங்கள் அப்பா பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவர் சொன்னதை வச்சு நீங்கள் எதுவும் இமேஜின் பண்ணாதீங்க, முடிவுக்கு வராதிங்க, கொஞ்ச நாள் இன்னும் பொறுத்துருங்க. ஆ, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஏதாவது நல்ல நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது லக்ஷ்மி. இவங்களுக்கு கல்யாணம் நடந்து 29 வருஷம் ஆகுது. இந்த 29 வருஷத்தில் இவங்க கணவர்னால அடுக்கடுக்காக பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க கேட்போம். உங்களுக்கு ஒரு மகள் இருக்கு இல்லையா? ஆமாம்மா, ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பிகாம் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க. கணவரோட என்ன பிரச்சனைம்மா அப்போது? எனக்கு 19 வயசில் கல்யாணம் ஆச்சு, எங்களுக்கு எதுவும் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, மாமியார் மாமனாரோடு எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். இவருக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுட்டு, கெட்ட பழக்கங்கள்னா வேற ஒரு பொம்பளையோட தொடர்பு வச்சுக்கிட்டார். உங்களை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமா? செஞ்சதுக்கு அப்புறமா 84லேயே அந்த பொண்ணோட தொடர்பு வச்சுட்டு, வள்ளூர் குடத்தில் ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு பையனும் இருக்கான் அவங்களுக்கு, இன்னொரு குடும்பமே இருக்கு அவருக்கு. இருக்கு, ஜீவனை 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. உங்களை தவறையா? என்னை தவிர இன்னும் 2 பேர் இருக்காங்க. சரி, இப்போ இல்லை சட்டப்படி கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா, அப்போ இவங்க வந்து இவங்களோட ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டுருக்காரு. ம், இருக்கார் இப்போ ஃபேமிலியாக. 2வது கல்யாணம் பண்ணி அவங்களையும். சட்டப்படியான மனைவி யார் அப்போது? நான் தம்மா. நீங்கள்? என்ன, அவங்க குடும்பத்தோடு வந்து தான் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. சரி, நான் மனைவி. 2வது வந்து அவரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்கான். 3வது கல்யாணம் பண்ணி அவங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த 2வது மனைவியும் விட்டுட்டு தொட்டு அவங்களும் மெயின்டெனன்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் ஜீவனாம்சம் கொடுக்குறாங்க.
ஜீவனாம்சம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எங்களுக்கும் கொடுக்குறாரு, எங்களுக்கும் ஜீவனாம்சம், அவங்களுக்கும் ஜீவனாம்சம். எங்களுக்கு ஜீவனாம்சம் 5 வருஷமா வரல. இல்லை ஜீவனாம்சம்னா இப்போ நீங்கள் உங்கள் கணவரோட இல்லையா? இல்லைங்கம்மா, எங்களை விட்டுட்டு விட்டுட்டு அவர் இவ்வளோ நாளாக தனியாக அவங்களோட 3வது ஒய்ஃபோடு தான் இருக்காரு. சரி, எத்தனை வருஷ காலமா? இப்போது எங்களை விட்டுட்டு போய் 86ல இருந்து போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தார் வீட்டுக்கு. நான் தனியாக கொடுத்தனும் கூட்டிகிட்டு போகிறேன். இவர் வீடு பார்த்து உங்களையும் உங்கள் பொண்ணையும் விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாருமா. வீட்டுக்கு வேறு வீடு பார்த்து நான் வைக்கிறேன்னு ஏமாற்றிக்கிட்டே 90 வரைக்கும் ஏமாற்றினார். 83ல் கல்யாணம், 90 வரைக்கும் வீட்டுக்கு வந்து விட்டு போயிட்டு இருந்தார். அப்புறமா வர்றதே விட்டுட்டார். இவருக்கு அடுக்கடுக்காக வேறு வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு செட்டில் ஆகிட்டார். இப்போ 3வது மனைவியோடு இருக்கார். யாருக்கு அதை வந்து மறைமுகமாக வச்சுக்கிட்டு இவர் இது வச்சுருக்காரு. யாருன்னா கேட்டால், நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நான் அவங்க வீட்டில் நான் தங்கியிருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அங்கேயும் ஒரு மனைவி, ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்கான் அவங்களுக்கு. சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நாங்கள் சைதாப்பேட்டை கோர்ட்டில் கேஸ் போட்டோம், 92ல் போட்டோம். அப்போல்லாம் அவர் கூட்டிகிட்டு வருவார். அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் எங்களையும் கூட்டிகிட்டு போனால் அதை ப்ரூவ் பண்ண முடியல. நாங்கள் அவர் இருந்த இடத்துல இது டி நகரில் தான் அவங்க அம்மா வீடு. என்ன பண்ணாங்க, வீடு வித்துட்டு போயிட்டாங்க எங்களுக்கு தெரியாமல். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு கூட எதுவும் கொடுக்கல. அவங்க வீடை விற்று எல்லா பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் அங்கே கோதன் ட்ராமர் சீட்டில் குடியிருந்தார். அவர் குடியிருக்க சொல்ல எங்களை ஒருத்தர் அங்கே அந்த ஏரியாவில் போய் விசாரித்த போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த இடத்துல இருக்காருன்ட்டு. போய் பார்த்தா அந்த வீட்டில் அவங்க குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது மனைவியோடு இருக்கார் அங்கே. நாங்கள் அந்த வீட்டில் போய் என்னோட வந்தவங்க அண்ணன் தம்பியெல்லாம் கோவப்பட்டு எல்லாரும் பார்த்தாங்க. அவரை என்ன பண்ணிட்டாரு, ஒரே அமக்கலம் பண்ணி அந்த பொம்பளை அட்டகாசப்படி போயிட்டாங்க. அவரை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருந்தோம். வச்சுருந்தா அவங்க அப்பா என்ன பண்ணார், பணம் கொடுத்து நான் வந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பணம் கொடுத்து வீட்டுக்கு வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதோடு மறுபடியும் அவரை எங்களோட சேர விடாமல் அவங்க அப்பா தான் அப்பா இருக்காருமா இப்போ. சரி, 86ல் உங்களை விட்டுட்டு போனாருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ணது 3 வருஷம் தான் ஒன்னா இருந்திருக்கீங்க. 3 வருஷம் தான் ஒன்னா இருந்தோம். செலவுகள்லாம் யார் பாத்துக்கிட்டா? அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க. உங்க அம்மா? அம்மா அப்பா இருந்தாரு, அம்மா அப்பா தான் பாத்துக்கிட்டேன். இப்போ 5 வருஷத்து மெயின்டெனன்ஸ் பணமும் நிக்குது. இவ்வளவு காலம் விட்டாச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கோசரம் போட்டிருந்தோம். அதுவும் எங்களுக்கு ஆர்டர் ஆயிருக்கு. அதுக்கு சேலரி ஸ்லிப் இப்போ கல்யாணம் பண்றதுக்கு ஐடியாவில் இருக்கீங்க? ஆமாம்மா, ஐடியாவில் இருக்கோம். அதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டோம். அதுக்கு பணத்துக்கு எங்களுக்கு இதுவாக இருக்குது. இவங்க கொடுக்காமல் எங்களுக்கு அந்த சேலரி ஸ்லிப்புக்கோசரம் ஆஃபீஸ்லாம் போய் கேட்டோம், கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு தேவையான எல்லாம் எழுத்து மூலியமாகவே இருக்குது எங்கக்கிட்ட. நாங்கள் சிந்தார்பட்டியில் ஒரு மெயின் ஆஃபீஸ்லேயும் போய் கேட்டோம், இங்கே முகப்பேர் ஆஃபீஸ்லேயும் கேட்டோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கலம்மா. சரி, 5 வருஷ காலமாக அவர் கொடுக்காமல் இருக்கார், அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தீங்களா? அவர் கேட்டிங்களா? கேட்டோம்மா, கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாரு. கோர்ட் மூலிமா நோட்டீஸ் அனுப்புகிறோம், வாங்க மாட்டேன்றாரு. அந்த நோட்டீஸும் வாங்கிறது கிடையாது. அதை அடிக்கடிக்கு அரியர் சர்ச்சேஸ் போட்டிருக்கிறோம். வக்கீலை பார்த்தீங்களா? ஆ, வக்கீல் பார்த்துருக்கோம். அவங்களும் நோட்டீஸ் எல்லாம் போடுறாங்க. அங்கே வாங்கினா தான் நம்ம போனால் போஸ்ட்மேன் போஸ்டலும் வாங்கிறது கிடையாது. நான் இல்லை கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு டபாய்க்கிறது. இன்னொன்று, ஆஃபீஸ் ஒரு இடம், லாரி ஓட்டுறது ஒரு இடம். அங்கே லாரி விட்டுட்டு இவர் போயிடுவார். லாரி ஓட்டுறாரு, இந்த கழிவு நீர் லாரி ஓட்டுறது. இவர் லாரி எடுத்துக்கிட்டு போயிடறல, போஸ்ட்மேன் போஸ்டலோ ஆள் இருக்கிறது இல்லை. ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னு ரிட்டன் வந்துடும். 5 வருஷமா இப்படி நடந்துட்டு இருக்கு. 5 வருஷமா இப்படி நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்க? உங்க பொண்ணு என்ன சொல்றாங்க? எங்க பொண்ணு மேரேஜுக்கு வேணும். அவர் இருந்து பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும். எனக்கு பொம்பளை பிள்ளை தான், அவளை கொடுத்துட்டா வேற இது கிடையாது. எனக்கு இந்த எங்களுக்கு காலம் முடிகிற வரைக்கும் எனக்கு ஏதாவது அவர் கொடுக்கணும். அடுத்ததான் நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறது ஷீலா. ஷீலாவுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. ஆனால் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டார். அவங்க 2 பெண்களோட வாழ்ந்துட்டுருக்காங்க. என் கணவர் எங்கேன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு அவங்கள கேட்போம். உங்களுக்கு 2 பெண்கள் படிக்கிறாங்களா? ஆ, ஒரு பொண்ணு படிக்கிறா, ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறாங்க. ப்ளஸ் ஒன் படிக்கிறா ஒருத்தி. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரே பிரச்சனை ஆகிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ரோட்டில் பிரச்சனை, ஒரு பொம்பளையோட அவருக்கும் தொடர்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டு நான் அந்த பொம்பளையோட தான் இருப்பேன்னு சொல்லி என்னை அடித்து தோத்திட்டாரு.
அதோடு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1.5 மாதம் கழித்து வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனாக்கா வீடை மொத்தம் காலியாக இருக்குது, ஒரு பொருள் கூட கிடையாது. பூட்டிட்டு பக்கத்தில் எங்கள் நாத்தனார் வீடு இருக்குது, அதுக்கிட்ட கேட்டேன், இதான் உங்கள் அண்ணன் காணோம், வீடெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்னு. எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நான் வேலையிலேருந்து வந்து பார்த்தா எல்லாம் பொருளெல்லாம் எடுத்துன்னு போயிட்டுக்குது. நான் வந்து நான் என்ன பண்ண முடியும், நான் காலையில் போனால் நான் சாயந்தரம் வரேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. நான் அந்த பொண்ணு எதுவுமே கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் நீட்டாக வந்து அங்கே பக்கத்தில் எல்லாருக்கிட்டே விசாரித்த பிறகு வேறு அந்த பொம்பளை கூட்டின்னு ஓடிட்டாண்டி அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்கேயே ஊர்லேயே லேடி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்போ? ஆ, வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு தெரியாது, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் மேல்ட்டு எல்லாம் பார்த்துட்டு வரீங்கனும் இந்த பொம்பளையும் கூட்டின்னு எந்த ஊர் ஓடினார்னு தெரியாது. சரி, 20 வருஷம் ஆகுது இல்லையா கல்யாணம் நடந்து உங்களுக்கு? ஆமாம் மேடம். இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கா? ஒரு கடந்த 8 வருஷமாகவே எனக்கும் அவருக்கும் பிரச்சனை தான் மேடம். எதை வச்சு? இந்த மாதிரி தான் நிறைய பொம்பளைங்களோட தொடர்பு அவருக்கு. ஏற்கனவே 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை கூட தொடர்பு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் இட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போவும் எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது. எங்கே போனாலும் அவர்கிட்ட காசு வாங்கி நீ என்ன தான் தீட்டி அனுப்புவாங்க. ஒரு மாதிரி சொல்லுவாங்க, நீ மாட்டுக்கு தண்ணி சரியாக காட்டல, நீ அந்த ஒரு மாதிரி பச்சை பச்சையாக பேசுவாங்க. உங்களை குறை சொல்லியிருக்கேன். ஆமாம், போலீஸ்காரங்க கேட்பாங்க. நான் சொல்லுவேன், சரி சார், என் மேலே தப்பு இருக்கட்டும், பரவாயில்ல, நான் கேஸ் வாபஸ் வாங்கினேன் தானே, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் நான். எனக்கு வேணாம் சார் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே திட்டிட்டு வந்துடுவேன். அதோடு எங்கள் அம்மா வீட்டில் தான் இருப்பேன், 2 மாதம் இருப்பேன், 3 மாதம் இருப்பேன், திருப்பி எங்கள் வீட்டுக்காரை கூட போய் சேர்ந்து வரணும். இப்படியே தான் இருந்தது ஒரு 8 வருஷமாக அப்படி தான். அப்போ நீங்கள் தான் திரும்ப போவீங்க? அவர் ஒரு டைம் அவர் வந்து கூட்டின்னு வருவார், ஒரு டைம் பசங்க தொல்லையால் நான் போவேன். மாமா அப்பா பார்க்கலாம், அப்பா பார்க்கலான்னு பசங்க நச்சரிப்பாங்க. சரி, குழந்தைங்க ஏக்க வச்சுட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நானே கூட்டின்னு போவேன். போனேன்னா அந்த நானைக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவார், நீ எப்படி வந்த, இவங்க அம்மா வீட்டில் இருந்து அப்படி இருக்க வேண்டியதானே. நான் சொல்லுவேன், எவ்வளோ காலம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்க முடியும், எனக்கு அண்ணன் தம்பியும் கிடையாது, 4 பேரும் எங்கள் அக்கா தங்கச்சி, 4 பேரும் நாங்கள் எல்லாரையும் கட்டி கொடுத்துட்டாங்க, நான் உங்க கூட தானே இருக்கணும், என்ன பண்ண சொல்கிறேன், என் தலையெழுத்து பிரகாரம் நடக்கட்டும், ஆ அப்படியே போ அப்படின்ற. அதோட ஒரு வாரத்துக்கு சாப்பாடுக்காக காசு தர மாட்டார், காசு கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். இப்போ சாப்பாட்டுக்கு வழி நான் தான் வேலைக்கு போவேன், கொடுக்க முடியாதுன்றவர். எனக்கு என்ன, நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், நீ தானே வந்த, நீயே வச்சு நீயே சமைச்சிக்கோ, நீ உன் பிள்ளைங்களுக்கு போட்டுக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசுவார். உங்கள் குழந்தைங்களையும் அவர் சரியாக கவனிக்கலை? ஆ, கவனிக்க மாட்டார், பசங்கிட்ட பாசமாக இருக்க மாட்டார். எனக்கு மொத்தம் 3 பொண்ணு, 3 பொண்ணு, ஒரு பொண்ணு இறந்துடுச்சு ஃபீவர் வந்து இறந்து போச்சு, அந்த பொண்ணை நான் தான் சாப்பிடுச்சுன்ற மாதிரி கேஸ் கொடுத்தாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. போயிட்டு என் பொண்ணை சாவடிச்சிட்டா, என்ன கவனிக்காத சாவடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் பேசி உமன் போலீஸில் வந்து பேசினேன், நான் மேலே நான் எப்படி மேடம் சாவடிப்பேன், என் பொண்ணுங்களுக்காக தான் நான் இவர்கிட்ட அடி ஓத வாங்கி நான் வாழறேன், என் பொண்ணுங்களை விட்டு என்னெல்லாம் இருக்க முடியாது, இவர் வேணா எனக்கு வேணா, எனக்கு என் பசங்க போய்ட்டோம் அப்படின்னு. சரிடி, நீ கூட்டின்னு போ, அவன் அப்படி தான் பைத்தியக்கார மாதிரி பேசுவான் அப்படின்னு. அவர் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கு தான் ஒரு ஆட்டோ ஓட்டுறார், அதனால் எல்லா போலீஸுமே அவருக்கு சாதகமாக பேசுவாங்க, ஒருத்தர் கூட எனக்கு பேச மாட்டாங்க. இந்த இப்ப இந்த நாத்திகாம கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி கொடுப்பீங்க? ஆமா, அவர் அடிக்கடி அடிப்பாரு, ரத்தம் ஊத்துற மாதிரி இதெல்லாம் ஃபுல்லா அவர் கொடுத்த காயம்தான், ஃபுல்லா 3 தேயில் 4 தேயில் போடுற மாதிரி கொடுப்பாரு. சும்மாவே வாய் பேச்சுக்கு பேசினே இருக்கிறப்ப அடிச்சிருவார், அடிச்சுட்டு ரத்தமா ஊத்துனா கூட அது திரும்பி கூட பார்க்க மாட்டார், அவர் பாட்டு அவர் போய் நேர்ந்துருவார். அதோட ஒரு வாரம் வீட்டுக்கு வரவே மாட்டார். கேட்டால் நான் நைட்டில் டெய்லி ஆட்டோ ஓட்டுறேன், நைட் சவாரி போகிறேன், என்னால் வீட்டுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி பேசு. பசங்களை வச்சுன்னு நான் தான் டெய்லியும் கஷ்டப்படணும், உட்காந்து நான் அழுகுறதோ பசங்களை சமைக்கிறதோ சாப்பாட்டுக்கோ எதுவுமே ஒரு ரூபாய் கிடையாது. உங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்கு யார் இருக்கா? எனக்கு சப்போர்ட் யார்? அவருடைய அம்மா அப்பா கூட யாருமே கிடையாது, எல்லாருமே அவருக்கு தான் பேசுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஆம்பளை 1000 தப்பு செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவான், பொம்பளை தான் அனுசரிச்சுன்னு போகணுன்றுவாங்க. ஒரே வார்த்தை, வேற எந்த வார்த்தையுமே பேச மாட்டாங்க. அவங்க அக்கா அவங்களோ அவங்க அம்மாவோ யாருமே பேச மாட்டாங்க. அவங்க அம்மா இப்போதான் இறந்தாங்க, ஒரு 3 வருஷம் ஆகுது அவங்க அம்மா இறந்து, 3-4 வருஷம் ஆகுது. அவங்க அப்பா இறந்து 16 வருஷம் ஆகுது. இது வரைக்குமே அவங்க அப்பா அம்மாவும் யாருமே நியாயமாக பேச மாட்டாங்க. இப்போ அவங்க அண்ணன் இருக்காரு, அவங்க அண்ணன் சுத்தம் அவருக்காக தான் பேசுகிறாரு, டே நீ எந்த பொண்ணுனாலும் கல்யாணம் பண்ணிக்கிடா, சொத்துல உன் பசங்களுக்கு பாகம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அவங்க அண்ணன். யாரோட சொத்து? எங்கள் மாமியார் மாமனார் சொத்து. அது எங்களுக்கு எங்கள் பசங்க தரமாட்டாராம். அவர் சொல்கிறாரா? எங்கள் மூத்தார் சொல்கிறாரு தர முடியாது, என்ன பண்ணுதோ பண்ணிட்டு அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு கையுமா போதில்ல, அங்கேயே போய் அங்கேயே பேசி முடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு.
நீங்கள் இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் ஸ்டேஷன் போகாமல் அவர்கிட்டே பேசி தீர்த்துருக்கலாம் இல்லையா? இல்லை ஒரு நாலு பேரை வச்சு பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லை மேடம், நான் பேசியிருக்கேன் மேடம். அந்த மாதிரி கூட நான் பேசியிருக்கேன். ஊர் பஞ்சாயத்து மாதிரி கூட வச்சுருக்கிறேன். அப்போவும் எல்லாம் பஞ்சாயத்து பேசுகிறவங்களும் அவங்க சித்தப்பா, அவங்க மாமா, அவங்க அண்ணன்ற முறையில் எல்லாருமே அவருக்கு சாதகமாக தான் பேசுவோம். எனக்கு எதுவுமே இந்த பசங்களை வச்சு எனக்கு கஷ்டப்படுதுடா, அந்த பசங்களை நீ படி போடணும், நீ சம்பாரிச்சு கொடுக்கணும்னு ஒரு ஆளும் சொன்னவங்களே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. யாருன்னு என்னன்னாக்கா அவருக்கு சொந்தம் எல்லாருமே. அதனால் வந்து நான் எங்கள் சொந்தக்காரர்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எதுக்கு போயிட்டு நம்ம கஷ்டப்படுத்திக்கணும், நம்மளால போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனால் போய் சொல்லியும் மீறியும் அவர் எங்கள் வீட்டுக்காரர் மதிக்க மாட்டேன். போய் நான் கூப்பிட்டேன்னா உன்னை வச்சுன்னு இருக்கிறாங்களா, அவங்க வந்து உனக்கு சப்போர்ட் பேசுகிறாங்களான்னு வருவார். அதனால் நான் யாரையும் போய் கூடவே மாட்டேன். ஒரே வார்த்தை அவர் அதான் சொல்கிறார், உன்னை வச்சுன்னுக்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பேசுகிறாங்க. சரி, இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி அப்படி என்ன நடந்தது? இந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு இல்லையா? அப்படிதான் மேடம், ஒரு 8 வருஷமாக போச்சு. பசங்க சின்ன சின்னதாக இருந்ததுன்னு பசங்களுக்காக கஷ்டப்பட்டு எப்படியோ வளர்த்தாச்சு. சரி, ஒரு பெரிய பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது, சின்னவளுக்கு 16 வயசு ஆகுது. சரி, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்ல வச்சுன்னு இருந்தாக்கா லாஸ்ட்டில் அந்த ஒரு பொம்பளை வச்சுன்னு இருந்தார் அவங்க வீட்டாண்டியே. அந்த கதை தெரிஞ்சு நான் கேட்டேன், இந்த மாதிரி இவ்வளோ இன்னமும் நீ இப்படியே இருக்கிறியே, இவ்வளோ பேர் பசங்களை ஆகிட்டு கூட எப்போ தான் தெரிஞ்சு வேணா நான் அப்படி தான் இருப்பேன், இஷ்டமானா இரு கஷ்டமானா போய்கினார். மீறி பேசினேன்னா உனக்கு தவறான தொடர்பு இருக்குது, அதனால தான் என் பண்ணாட்டி எனக்கு சண்டை போற, என்னை பிடிச்சி கொடுக்குறான்ற மாதிரி வெளியே எல்லாருக்கிட்டே சொல்லுவேன் போ அப்படின்ற மாதிரி பேசி ஒரே அடி அண்ணன் அடித்து எங்களை தொத்திட்டார். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணுவார் அவர். ஒவ்வொரு குடி எனி டைமும் குடிச்சுட்டு இருப்பார். குடிச்சிட்டு பேசுறதுனால நான் வந்து சரி பசங்க பெருசு பெருசாக இருக்குது, பசங்க கெட்டுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துடும். இப்படியே தான் வந்துடுவேன் நான். அடி என்ன அடிப்பார், ரத்தமாக ஊற்றம் தையல் போட்டுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்துடும். உங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்க இப்போ? எங்கள் பசங்க என்ன சொல்கிறாங்க, அப்பா உன்னையும் சேர்ந்து வாழணும், சேர்ந்து வாழலாமா அப்படின்றாங்க. ஆனால் அவர் சேர்ந்து வாழ மாட்டேன்றாரு. இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு அவர் எப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு? அவர் மனம் போன போக்கில் வாழணும்னு ஆசைப்படுறாரு மேடம். நீங்கள் கேள்விகள் கேட்கக்கூடாது அந்த மாதிரி சொல்றாரா? ஆமா. அவங்க பசங்க என்ன சொல்றாங்க அதுக்கு? எங்க பசங்க என்ன சொன்னாங்க, அப்படியேப்பட்ட அப்பா நமக்கு வேணாமா அப்படின்றாங்க. அப்படி இருக்கிற அப்பா நமக்கு வேணாம், எங்களால வெளியே தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்குது. யார வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். சரி, இப்ப என்ன முடிவுல இருக்கீங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் என்ன உங்களை அவர் வீட்டுல இருந்து உங்களை துரத்தி அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்றீங்க. இப்ப திரும்பி போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல, யாரும் இல்ல, திங்ஸ் கூட அங்க எதுவுமே இல்ல இல்லையா? சொந்த வீடாது? சொந்த வீடு மேடம். வேற ஆள் வாடகை வச்சிருக்காங்க அங்க. அவருக்கு ஃபோன் இருக்கா? ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்போ வேற நம்பர் மாத்திட்டு இருக்காரு, ஸ்டேஷன்லயே வேற நம்பர் தான் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் இருக்கிற இடம் இப்போ உங்களுக்கு தெரியுமா? அதுதான் தெரியல மேடம் எனக்கு. சரி, நம்பர் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அந்த நம்பர் சுவிச் ஆஃப்னு வருது, நான் ரீச் ஆஃப்னு வருது. ஆனா வந்து அவர் அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கு ஏதாவது ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, ஆட்டோ ஓட்டத்துக்கு டெய்லியும் வராரு. பசங்கிட்ட கூட பேசுறது கிடையாது, எதிர்க்க நீனா கூட பசங்கிட்ட பேசுறது கிடையாது. சரி, இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இப்போ என்னுடைய இதுவும் என்னன்னா, பசங்க கல்யாணத்துக்கோ இல்லை பசங்களுக்கு மாதம் இவ்வளோன்னு ஏதோ காசு கொடுத்தா கூட பரவாயில்ல, எந்த ஒரு வருமானமே இல்லாத நான் ஒண்டி எப்படி காப்பாற்றுறது? கஷ்டம் தானே. இதை பற்றி அவர்கிட்ட பேசி பார்த்தீங்களா? பேசுனேன். என்ன சொன்னார்? இந்த நாத்திகாமல் கூட அதுதான் பேச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணது அதுதான் ஃபஸ்ட்டு, எனக்கு வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக பண்ணா 1200 ரூபாய் தான் மாதம் தருவாரோ, அதை தான் வச்சு நீ குடும்பம் பண்ணணும். அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, ஆமாம் அதை தான் தருவான், இஷ்டமான வாங்கி போ இல்லைன்னா போய்க்கினார். லேடிஸ்க்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே இலவச சட்ட மையம் இருக்குது, அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? தெரியும் மேடம். அங்கே போய் எதுவும் முறையிட்டீங்களா? சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க? அவர் என்ன சொன்னார் சார், என்னாக்கா இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் அவன்னம்மா சொல்கிறது போலீஸ்காரன், போலீஸ்காரன் யாரும் உனக்கு ஆர்டர் போகிறதுக்கு ஒன்றும் கரெக்டாக கிடையாது, உன்னுடைய புருஷங்கிட்ட நீ வருமானம் கேட்குறேன், உனக்கு உரிமை இருக்குமா, சரி நான் எனக்கு உடம்பு சரியில்லை நான் பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னார் சார். அவர் ஃபீவரில் இருந்தார், நான் போயிட்டு பார்க்குறப்போ அவர் எந்திரிச்சு கூட பேச முடியல, ரொம்ப ஃபீவராக இருந்தது. இருந்தாலும் நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்காவது பேசுகிறேம்மா, என் மேலே தப்பாக நினச்சிக்காத, எனக்கு உடம்பு சரியில்லை, சரி சார் நான் அடுத்த முறை வந்து பார்க்குறேன் சார்ன்ட்டு வந்துட்டேன், நான் எதுவும் சொல்லிக்கவே இல்லை. இப்போ அடுத்து அந்த ஸ்டெப் எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கீங்களா? போய் மறுபடியும் அந்த வக்கீலை பார்த்து பேசணுன்ட்டு இருக்கீங்களா? ஆமாம் மேடம். ஏன்னு கேட்டால் என்னுடைய பசங்களுடைய ஃபியூச்சர் வேணும்ல, அவங்க
இன்னைக்கு எப்படினாலும் நான் கஷ்டப்பட்டு சோறு போடுறேன், கல்யாணத்துக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் அவங்களுடைய வழி சொல்லணும். கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை அவங்க சொல்லணும். இப்போ வந்து எங்கள் மூத்தார் என்ன சொல்கிறாரு, கல்யாணம் ஆச்சு இடம் விற்றாக்கா நான் அந்த பசங்க பேரில் பேங்க்கில் போடுவேன்னு ஒரு முறை பேசுகிறாரு. மறுமுறை நான்றாரு நான் வீடெல்லாம் விற்க மாட்டேன், அவங்கவுங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன்ற மாதிரி ஒரு முறை பேசுகிறாரு. இன்னொரு முறை என்ன சொல்கிறாரு, அது நான் கஷ்டப்பட்டு நான் கட்டின வீடு நான் தரமாட்டேன். அன்றைக்கே ஒரே நாளே இந்த மாதிரி மூணு வேகமாக பேசுகிறாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அப்போ அவர் கடைசி வரைக்கும் அப்படியே பேசுகிற என்ன நினைக்கிறது? நீங்கள் சட்ட ரீதியாக இப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே, மேற்கொண்டு என்ன பண்ணலான்றதையும் நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். சரிங்களா? இந்த மூன்று பெண்களுடைய கதைகளை கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி கட்டின மனைவியை விட்டுட்டு கணவன் இன்னொரு பெண்ணோட ஓடி போகிறதுக்கு உளவியல் ரீதியாக ஏதாவது காரணம் இருக்குமானு நாங்கள் ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். திருமணமான ஆண் மனைவி அல்லாது வேறு பெண்களின் உறவை தேடுதல் என்பது ஒரு தொன்று தொட்டு வரும் விஷயம். இந்த உறவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கியூரியாசிட்டி. தன் மனைவியிடம் இல்லாதது இன்னொரு பெண்ணிடம் என்ன இருக்கிறது என்று தேடுதல், அந்த தேடுதலுடைய வேட்கையில் தான் வந்துட்டு முதல்ல உறவு அமையுது. அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னொரு லேடி கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிட்ருக்காங்க, அதனால் நானும் வச்சுக்கிடணுன்ற ஒரு தன்னுடைய இமேஜை நிலைநாட்டிக்கிறது. மூணாவது பார்த்திங்கன்னா ஆளுமை. ஆளுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி. இது ஃபேமிலியில் தொண்டு தொட்டு வரும். அப்பாவுக்கு வந்துட்டு இது இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். இல்லை மாமா இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை சரியா இல்லாமல் சரி, நீங்கள் எந்த பிஹேவியர் பார்த்தாலும் அது கற்றுக்கொள்ளப்படுகிறது. எங்கே கற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா சொசைட்டிலேயோ இல்லை ஃபேமிலியிலேயோ இல்லை சுற்றுச்சூழ்நிலையிலையோ என்விரான்மெண்ட்லேயோ எதுலேயோ ஒரு விதத்தில் கற்றுக்கிறாங்க. ஏன் ஒரு ஆண் பெண்ணை தன் மனைவி அல்லாது இன்னொரு பெண்ணின் உறவை தேடுகிறான் அப்படின்னா இதில் ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் கம்பேனியன்ஷிப், தன் உடல் இச்சைகள் தன்னுடைய ஆசைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எக்ஸ்போஷர் டு போன் ஃபிலிம்ஸு இல்லாட்டி நிறைய இந்த லிட்ரேச்சர் இந்த மாதிரி இந்த ஆபாசமான இது தன் உச்சையான உணர்வை தூண்டி விடுவதால் ஒரு ஃபிசிக்கல் கம்பேனியன்ஷிப்புக்காக ஒரு பெண்ணை தேடுகிறார். சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா மனைவி வந்துட்டு எல்லாமா இருப்பாள், ஒரு தாயாக ஒரு மனைவியாக ஒரு சிநேகிதியாக ஒரு சகோதரியாக இத்தனை இருந்தும் வீட்டில் வந்துட்டு இவ்வளோ ஒரு சுகங்கள் கிடைத்தும் சில சமயத்தில் வந்து அவன் வந்து இன்னொரு பெண்ணை தேடுவதற்கு காரணம் இன்டலெக்சுவல் கம்பேனியன்ஷிப். கல்யாணம் ஆகும்போது நல்லா ஒரு படித்த பொண்ணு வேணும் இல்லாட்டி ஒரு கிராஜுவேட் போதும், வீட்டோடு இருந்துட்டு வீட்டில் குழந்தைய என்னையும் பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐடியாஸோ தன்னுடைய ப்ரொஃபஷனோ தன்னுடைய வந்துட்டு ஒரு ஆசைகள் பாசங்களை வந்துட்டு அவளால் ஷேர் பண்ண முடியல, அவளுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, அதனால் வந்து இன்டலெக்சுவல் கம்பேனியன்ஷிப்புக்காக நான் வந்து ஒரு பொண்ணின் உறவை வந்துட்டு தேடுறேன் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி ஒரு மென்னு இந்த மாதிரி ஒரு உறவை தேடி போகிறவங்கெல்லாம் ஒரு ப்ரீஃப் பீரியடில் வந்துட்டு அப்படி இருந்துட்டு திரும்பவும் மனைவி கிட்டே வந்துடுறாங்க. இது இன்னொரு காரணமும் இருக்குது, மிட் லைஃப் கிரைசிஸ். மிட் லைஃப் கிரைசிஸ்னா ஒரு 40 வயதில் கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டி வருது ஆணுக்கு. அது சப்போஸிங் சம்பாத்தியம் சரியாக இல்லை, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு ஃபேமிலி லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இல்லை பசங்க வளர்ந்துட்டாங்க முன்ன மாதிரி ஒரு ஜாலியாக இருக்க முடியல, ஹாப்பியாக வெளியே வாசல்லாம் போயிட்டு வர முடியல, அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னுட்டு செட் ஆகிடுது. இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் யூஸ்வலாக 40 to 50 இயர்ஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. இந்த மிட் லைஃப் கிரைசிஸை வந்துட்டு 70% ஆஃப் மென் வந்துட்டு தாண்டி வந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் கமிட்மெண்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி, வீட்டில் இருக்க சூழ்நிலை, குழந்தைகளை ஆளாக்கணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ன்ட்டு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வலியுறுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது மனைவி. கூட்டு குடும்பங்களில் இந்த உணர்வு வந்துட்டு இந்த கமிட்மெண்ட் நிறைய இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, வேலை கிடச்சி வெளியே போயிடுறாங்க. ஒன்று நேஷ்னலாக இருக்கிறாங்க இல்லை இன்டர்நேஷ்னலாக இருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னலாகவோ நேஷ்னலாக போகும்போது அந்த தனிமையோ இல்லாட்டி அந்த இண்டிவிஜுவாலிட்டி அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு இந்த உறவுகளை தேட வைக்கிறது. தேடுதல் தான் வந்துட்டு முக்கியமான காரணம் ஆண் வந்துட்டு மனைவி அல்லாது இன்னொரு உறவை தேடுவது. தான் தவறு செய்கிறோன்ற ஒரு குற்ற மனப்பான்மை அந்த ஆண்குள்ளே கண்டிப்பாக வரும்.
ஓரளவுக்கு அவன் வந்துட்டு அராஜகமானவனாக இருந்தாலும் சரி, நல்ல குடும்பத்து மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மனைவி அல்லது இன்னொரு பெண்ணை தேடி போகும்போது ஒரு குற்ற உணர்வு கண்டிப்பாக வரும். தப்பு செய்யும்போது நீ தப்பு செஞ்சேன்னு எந்த ஆணையை கண்டித்தாலும் அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. ஸோ அவங்க போக்கில் விட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவரை வந்துட்டு தன் பேரில் ஈடுபடுத்திக்க முடியும் ஒழிய இதை வந்துட்டு எடுத்தேன் கவுத்தங்கிறது நிச்சயமாக பண்ண முடியாது. முக்கியமாக கணவரின் மனசுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள். கணவருக்கு வந்துட்டு ஒரு 40 வயசுக்கு மேலே தேவை எமோஷ்னல் சப்போர்ட். அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கனாலே யாரும் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு நிச்சயமாக பிரியணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த 3 பெண்களுமே தங்களுடைய குழந்தைங்களோட கைவிடப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய அன்றாட செலவுகள், படிப்பு செலவு, அதுக்கப்புறமா கல்யாண செலவு, இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அது அவங்க கணவர்கிட்ட இருந்து எப்படி பெறலாம், சட்ட ரீதியாக அவங்க எப்படி அணுகணுன்றதை பற்றி நாங்கள் ஒரு சட்ட ஆலோசகர்கிட்ட கேட்டிருந்தோம். அவங்களுடைய அறிவுரை என்னன்னு கேளுங்க. பொதுவாகவே இந்த ஜீவனாம்சம் போன்ற வழக்குகள் விஷயத்தில் பார்க்குறச்ச கணவன் மனைவி விவாகரத்து சமயத்தில் இந்த கணவனானவன் இந்த மனைவிக்கு வந்து குழந்தைகளுக்கும் இந்த அளவுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு போடுகின்ற உத்தரவை வந்து அவர்களுக்கு எவ்வளோ குறிப்பிட்ட தொகை கோர்ட்டு போடுவார்கள், இது மாதம் மாதம் வந்து மனைவியினுடைய வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என்றோ அல்லது வேறு எந்த முறையிலையாவது கொடுக்குறேன் என்ற உத்தரவாதம் 2 தரப்பு வக்கீல்களும் சேர்ந்து ஒத்துக்கொண்ட விஷயத்திற்கு நாளாக நாளாக கொடுத்து கொண்டு வருகின்ற சில சமயத்தில், பொதுவாக சில விஷயங்களில் பார்க்கின்ற சமயத்தில் அந்த கணவனால் சில சமயம் கொடுக்க முடியாத பட்சத்திலும் சிலர் வேண்டுமென்றே இனிமேல் எதற்கு இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் வருவது உண்டு. இது போன்ற விஷயங்கள் வருகின்ற சமயத்தில் சில சிறிது இந்த மனைவி அமைப்பில் இருப்பவர்களுக்கு சிறு குறைபாடோடு இது வந்து பெரிய மன வருத்தமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் வாழ்ந்து இவருக்காக வாழ்க்கையும் கொடுத்து குழந்தைகளும் பெற்றுவிட்டு கொடுக்கின்ற துட்டு இது பணத்தை கூட கொடுக்காமல் ஏமாற்றுவதற்கு எத்தனை வாட்டி சண்டை, இது மாதிரி எத்தனை வழக்குகள், எத்தனை விஷயம் திருப்பி கோர்ட்டு படியேறணுமோ என்ற எண்ணமெல்லாம் ஏற்பட்டாலும், அதாவது ஒரு ஒரு ஊர்களில் நடக்கின்ற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டிலும் அதே சமயம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுகளிலும் போடுகின்றது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுகளெல்லாம் செக்ஷன் 175 மெயின் பெனல்ட்டி போட்டு தான் அந்த ஜீவனாம்ச தொகையை நாம் பெறுவோம். அதே போல் செக்ஷன் கோர்ட்டில் செக்ஷன் 24 தான் நாம் அந்த ஜீவனாம்சத்தை பெறுவோம். இதேபோல் அவர்கள் கொடுக்க தவறினார்கள் என்றால் எந்த கோர்ட்டில் உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்தார்களோ, எந்த கோர்ட்டில் இது மாதிரி உங்களுக்கு வந்து மாதம் மாதம் இவ்வளோ தொகை கட்ட சொன்னார்களோ அதே கோர்ட்டை அணுகி உங்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக கலெக்ஷன் பெட்டிஷன் என்று ஒன்று உண்டு. அதாவது இவ்வளோ நாள் இத்தனை வருஷங்கள் எனக்கு கொடுக்கவில்லை, 1 வருடமோ 2 வருடமோ 5 வருடங்கள் கூட சில இடத்தில் உண்டு, சில வருடத்தில் இன்னும் கூட கூட ஆகும், இத்தனை வருடமாக இவர் எனக்கு கோர்ட்டு சொன்ன உத்தரவு மதிக்காமல் பணத்தை கொடுக்காமல் என்னை ஏமாற்றி விட்டார், அதை தயவுசெய்து எனக்கு அந்த பணத்தை பெற்றுத்தாருங்கள் என்று ஒரு கலெக்ஷன் பெட்டிஷன் நீங்கள் கூறினீர்கள் என்றால் உங்களை சார்ந்த உங்களுக்கு வழக்கறிஞர்கள் யார் இருக்கிறார்கள் அவர்களை அந்த பெட்டிஷன் ஃபைல் செய்து அந்த பணத்தை அவர்களிடத்திலிருந்து ரெக்கவர் செய்து உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த சட்டத்தில் இடம் உண்டு. அதை நிறைய பேர் உடனடியாக எப்பொழுதும் நாள் கடத்தாமல் உடனடியாக செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு தீர்வை தரும். அதே போல் சப்போஸ் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை தர வேண்டிய கணவனிடத்தில் வீணாக கொடுக்காமல் ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதற்கு சிறை தண்டனையும் உங்கள் அந்த சட்டத்தை மதிக்காததால் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் மாதிரி கொண்டு வந்து அதற்கும் சிறை தண்டனை பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. இதை தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், அந்த கணவனால் ஏமாற்றப்பட்ட பெண்கள் இல்லைன்னா விவாகரத்து ஆன பெண்களுக்கு சட்டத்தில் காணப்படுகின்ற தீர்வு, இந்த முறையை முதலில் பயன்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும். மேலும் சிலருக்கு வந்து எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு வழக்கு விவாகரத்து போன்ற விஷயங்களில் ஏற்படுகின்ற சமயத்தில் கூடிய மட்டும் ஆரம்பத்திலே ஒட்டுமொத்த தொகையோ ஒட்டுமொத்தம் உங்களுக்கு இந்த அமைப்பு இந்த எனக்கு இந்த நஷ்டங்கள் இந்த அமைப்பு என்று அவரிடத்தில் இருக்கின்ற பட்சத்தில் பெற்றுக்கொள்வது தான் நன்மை. அதை விட்டு மாதம் மாதம் அவரிடத்திலிருந்து தருவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான், அதுவும் கோர்ட் என்பது ஒரு உத்தரவு போட முடியும். ஏனென்றால் அவர் உங்களை கல்யாணம் செய்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அத்தனை பெரியவர்கள் முன்னாடி கல்யாணம் செய்து கைவிட்டு செல்பவர்கள் சட்டத்தை மதிப்பதற்கு மனசாட்சி இருப்பவர்கள் கோர்ட்டுக்கே வரமாட்டார்கள் என்பது திருமண விஷயத்தில், விவாகரத்து விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் ஏற்படக்கூடிய விஷயம். ஆனால் இப்பொழுதெல்லாம் வேறு மாதிரி ஆகி கொண்டு வருவதனால் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் உங்கள் சட்ட உங்களுடைய வக்கீல்களிடத்தில், வழக்கறிஞர்களிடத்திலும், குடும்பத்தாரிடம் முதலிலே கலந்து ஆலோசித்துட்டு முதலிலே முழுவதுமாக வெளிவருவது தான் சிறந்த ஒரு அமைப்பு. ஏனென்றால் ஒரு ஒரு வருடமும் இந்த வருடத்தில் இந்த பணம் நமக்கு வருமா வராதா என்ற எண்ணத்தில் இல்லாமல்
உடனடியாக ஒரு தீர்வு வந்துவிட்டது, பிரிந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டீர்கள். அதிலிருந்து உடனடியாக நிவர்த்தி பெறுவது தான் நன்மை. சில சமயத்தில் குழந்தைகளுக்கு 18 வயது ஆன பிறகு நான் தர வேண்டாம், தர முடியாது என்று கூறுபவர்கள் உண்டு. ஏனென்றால் மேஜரான குழந்தைகளுக்கு நான் கொடுக்க முடியாது என்றும், அதே போல் வேண்டுமென்றும் உங்களை பழி வாங்க வேண்டும் என்பது இந்த பணத்தினால்தானே உனக்கு இவ்வளோ ஆட்டம் என்று பணத்தை கொடுப்பதற்கூட சிலதற்கு மனம் வராமல் நிறைய வழக்குகளில் இது போன்ற பிரச்சனைகள் உண்டு. எனவே எல்லாத்திற்கும் தீர்வு ஏற்படும். ஆனால் அந்த தீர்வை நீங்கள் காலம் தளர்த்தாமல் கலெக்ஷனுக்காக உடனடியாக எந்த கோர்ட்டில் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டீர்களோ அதே கோர்ட்டின் மூலமாக கண்டிப்பாக அணுகினால் உங்களுக்கு நிச்சயமாக பணமும் கிடைக்கும், அதற்குண்டான தண்டனை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுதுங்க. வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது அதை சமாளிக்கிறதுக்கு பொருளாதார பலம் தேவைப்படுது. அந்த பலத்தை பெறுறதுக்கு கல்வி அறிவு ரொம்பவே முக்கியம். இதை ஒவ்வொரு பெற்றோரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அந்த கல்வி அறிவை வழங்கணும். இன்றைக்கி வந்து பேசின 3 பெண்களுமே அவங்களுடைய பசங்களை படிக்க வச்சிட்ருக்காங்க. அதுதான் ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக தெரியுது. மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.